எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் ஆனால் வசனம் சொல்லுது முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் லாபான் தன் ஆடுகளை மயிர்கறிக்க போயிருந்தான் அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல வசனம் சொல்லுது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கூபு அறியாதிருந்தான் இன்னைக்கு சபை உலகத்தில் உள்ளதான விக்கிரகங்களை திருடி கொண்டு இருக்கிறது ஒரு ஊழியர் சொன்னார் ஜெகன் வந்து அந்த காலத்தில் விக்கிரக வழிபாடு இருந்துச்சு சபைகளுக்குள்ள இந்த காலத்தில் இருக்குதுன்னு பேசுகிறாரு நாங்கள் என்ன இந்த காலத்தில் வந்துட்டு பாகவால் வழிபடுறோமா ஆ ஊன்னு கேட்டிருந்தார் கொஞ்சம் யோசிக்கணும் விக்கிரகன்னா விக்கிரகம் இல்லை இவங்களே பிரசங்கத்திலே சொல்வாங்க பணம் உனக்கு விக்கிரகம் பதவி உனக்கு விக்கிரகம்லாம் பேசுகிறாட்கள்லாம் இருக்காங்க விக்கிரகம்னா என்ன இந்த இடத்துல விக்கிரகம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவ திரு கொண்டது விக்கிரகம் ஆனால் ஒன்று சாமியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமானமாக இருக்கு இன்னைக்கு விக்கிரகம் நிறைய விக்கிரகம் இருக்கு நமக்குள்ள விக்கிரகம்னா ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா சிலை மட்டும் கிடையாது தேவனுக்கு பதிலாக எதெதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் விக்கிரகம் இப்போ தேவன் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேறு எதை வச்சாலும் அது விக்கிரகம் உதாரணமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இப்போ சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரம் இருக்குது அந்த நேரத்தை நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் டிவி பார்த்தா டிவி விக்கிரகம் சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வராமல் தேவனுக்கு பைபிள் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வாசிக்காமல் நீங்கள் புக்கு படித்தீங்கன்னா அது விக்கிரகம் நீங்கள் சபைக்கும் வராமல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் ஒரு வேலை ஆராதனை நடக்குமோ சொல்கிறேன் வராமல் நீங்கள் வேலை வேலை வேலைன்னு போனீங்கன்னா வேலை விக்கிரகம் நீங்கள் தேவனுக்கு பதிலாக வேற எதை கொண்டு வந்தாலும் அது விக்கிரகம் தான் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்தால் நான் இதை எப்படி பார்க்கறேன்னா சபைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு காணனுக்கு புறப்படுது நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தோம் ஆனால் எல்லாத்தையும் விட்டோன்னு இருக்குதே எல்லாத்தையும் விட்டோமா இன்னும் அங்கே இருக்கிற பல பாரம்பரியங்களை கொண்டு வந்துட்டோம் அவங்களுக்குள்ள பல வழிபாடுகளை கொண்டாந்துட்டோம் அவங்களுக்குரிய பல காரியங்கள் இன்னும் இங்கே இருக்கு இன்னும் நமக்குள்ள இருக்கு அந்த விக்கிரகங்களுக்கு செய்ததை இங்கேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் பேரு மட்டும் என்ன தெரியுமா கர்த்தருக்கு பண்டிகைங்கிற பேர் இங்க மட்டும் என்ன தெரியுமா கிறிஸ்தவ பேர் இங்கே ஆனால் மற்றபடி செய்யறதெல்லாம் அந்த தான் இங்கேயும் மறைச்சு வச்சிருக்கிறது இன்னைக்கு அந்த காரியங்களை கொண்டு வந்தது மாத்திரமல்ல அதை கண்டுபிடிக்கிற ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அது இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது இவங்க என்ன செய்யறது தெரியுமா அதை மூடி போட்டு மேலே உக்காந்துக்கிறது மூடி போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு எங்ககிட்ட அப்படி ஒன்றும் இல்லையே என் சபையில் எந்த குறையும் இல்லையே இன்றைக்கி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஎம் பர்ஃபெக்ட் நீ பர்ஃபெக்ட்ன்னு சொல்லும் போதே தெரியணும் தார் இஸ் அம் மிஸ்டேக் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேல்ட் ஏசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் பர்ஃபெக்ட்னு ஒருத்தர் கூட கிடையாது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் பர்ஃபெக்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் வருது கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் எந்த மூடியை போட்டு மேலே உட்காந்துருக்கீங்கன்னு இன்னும் உங்களுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள் பொல்லாத விக்கிரகங்கள் எதெல்லாம் இருக்குது விக்கிரகத்தின் சுபாவம் என்ன இருக்குது முரட்டாட்டம் இருக்குதா இன்றைக்கி என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது அவபக்தி இருக்கா யோசித்து பாருங்க இன்றைக்கி எல்லாம் இருக்குது சபைகளுக்குள்ளே போட்டு கூடாரத்துக்குள்ளே போட்டு மூடி மேலே போட்டு உக்காந்துட்டு எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது வி ஆர் பர்ஃபெக்ட் இன்னைக்கு அப்படி தான் சொல்லிக்கிட்டுருக்கு ஒரு சபை லேயால புறப்பட்டு வர சொல்லும் போது லேயால் எல்லாவற்றையும் விட்டு வந்தாள் அதுதான் அதை வசனம் சொல்லுது லேயால் எல்லாவற்றையும் விட்டு வந்தாள் ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு பழைய பாரம்பரியங்கள் இன்னைக்கு பழைய அவங்களுடைய ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி இருந்த சுபாவங்கள் எல்லாம் இன்னும் இருக்கு ஆனா என்ன தெரியுமா அங்க இருக்கும்போது கோவம் இங்க இருக்கும்போது அதுக்கு பேர் பரிசுத்த கோவமா அங்கே இருக்கும்போது ஆங்கர் இங்கே இருக்கும்போது ஹோலி ஆங்கர் சொல்றாங்க இன்னைக்கு பரிசுத்த கோவம் அங்கே இருக்கும்போது வேற இங்கே இருக்கும்போது வேற அதுக்கு பேர் வந்து பரிசுத்த முலாம் பூசுறது அங்க கெட்ட வார்த்தை பேசுனா பாவி இங்க கெட்ட வார்த்தை பேசுனா என் ரட்சிப்பின் அனுபவத்தையே போக்குற அளவுக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் நீ பாவிதான் வேற வேற இந்த மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது அவ்வளோதான் இதுல என்ன ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அங்க உள்ள சுபாவம் மாறி இருக்குதா இன்னைக்கு மூடி போட்டு உட்காந்துருக்கோம் பரிசுத்த மூடி பரிசுத்தவான்கள் மூடி நீதிமான்கள் மூடியை போட்டு உள்ளுக்குள்ள விக்கிரத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வரவங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒண்ணும் இல்லையே எம் பர்ஃபெக்ட் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் உன் கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் அவருக்கு தெரியும் நீயா மனம் திரும்பி எடுத்து போட்டிட்டீங்கன்னா நல்லது கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது அதை உங்கள் சபையிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும் கர்த்தர் உனக்குள்ளே உன்னை உணர்த்தும் போது உனக்குள்ளேருந்து அதை ரிமூவ் பண்ணிடணும் இல்லைன்னு மூடி போட்டு அது கொண்டு எதாவது பற்றி உக்காந்திங்கன்னா உன் பிரயாணம் முடியாது அவ்வளோதான் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருப்பார் உன் பிரயாணம் முடியாது கர்த்தர் எதை பேசினாலும் உடனே உணர்த்துறாரா உடனே கீழ்ப்படிகிற இடத்துக்கு வரணும் நாம என்ன பண்ணுவோம் ஓடி போய் மூடி போட்டு மேலே உட்காந்துட்டு நான் இல்லையே என்னை பார்த்து இந்த வார்த்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க நான் யார் தெரியுமா எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா எத்தனை வருஷம் ஊழியக்காரன் தெரியுமா மூன்று வருஷம் அப்போசெல்லாம் இருந்தவனே மூணு மணி நேரத்தில் திருடனை மாறிட்டான் உணர்த்துறாரா ஏசுநாதர் சொல்றாரா உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு உடனே என்ன பண்ணியிருக்கணும் கர்த்தாவே என்ன மன்னிச்சிருங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் இனிமேட்டா கதை முடிஞ்சு போச்சு நானா என்னையா சொன்னீங்க கத்தர் சொல்லுவார் செய்கிறதை துரிதமாய் செய்ப்போ ஏன் நீ நாண்டு கொண்டு சாக போகிறவன்னு அர்த்தம் ராகில் செத்து போனாள் இன்னைக்கு அதான் நடக்குது கர்த்தர் உணர்த்தியும் கேட்காத ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் அதுக்கு ஒரு எதிர்ப்பு அதை பற்றி ஒரு பேச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக நாலு காரியங்கள் எடுத்துகிட்டு பேசுறது கர்த்தர் உணர்த்துறாரா ஓகே ரைட் ஃபைன் இனி ஒன்று நிறுத்திடுவோம் எந்தெந்த காரியங்கள் மூடிப்பட்டு உள்ளே வச்சிருக்கிறீங்கன்னு பாருங்கள் பொருளாசை இருக்குதா பணத்தாசை இருக்கா மூடிப்பட்டு வச்சுருக்கிறீங்களா எது விக்கிரகமாக இருக்குது ஜாதி பெருமை இருக்குதா பதவி பெருமை இருக்குதா ஒருத்தர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய அரசியல் வேலைகள்லாம் செய்தார் நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய அரசியல் உள்ளடிகள்லாம் செஞ்சார் ஒரு நாள் அவரை மீட் பண்ணும்போது சொன்னேன் நமக்கு எதுக்கு இந்த பதவியெல்லாம் இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வன் உள்ளத்தை பார்க்கலாமே அப்படின்னு உடனே அவர் சொன்னார் எனக்கும் அதை விட்டுணும் தான் ஆசை எனக்கு இது மேலே இஷ்டமே கிடையாது இவர்கள் விரும்புகிறார்கள் என்ன பண்ணாங்க குதிரை மேலே உட்கார வச்சு மேலே ஏறி வச்சு கிரீடத்தை வச்சு நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் செத்து போவோம் ராஜாவே நான் சொன்னாங்க இவர்கள் விரும்புகிறார்கள் முடியாதுன்ட்டு வெளியே வாங்க அதுக்கப்புறம் எப்படி இருப்பான் ஆசை உள்ளுக்குள்ளே இருக்கு மூடி போட்டு உட்காந்துக்கிட்டு தான் வந்துட்டு செக்ரட்டரியாக இருக்கணும் தான் வந்து பொருளாளராக இருக்கணும் தான் வந்து தலைவராக இருக்கணும் மைண்டில் உள்ளே இருக்கு மேலே மூடி போட்டுக்கிட்டே ஆனால் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அவர்கள் விரும்புகிறதுனாலே நான் இருக்கிறேன் இல்லாவிட்டாலும் அணுங்கிருக்க மாட்டேன் நீ ஒரு ராகியல் உன் பிரயாணம் முடியாது நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க கர்த்தர் உணர்த்தும் போது உணரணும் திருந்தும் போது திருந்தணும் இங்கே யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது இங்கே யாரும் நீதிமான்கள் கிடையாது கர்த்தர் இருக்க சொல்கிறாரா இருங்க வேணான்னு சொல்கிறாரா வந்துருங்க ஆசை அடுத்த வந்து திருடிட்டு வந்து உட்காந்துருக்கிறது யார்து லாபான் திருடிட்டு வந்து உட்காந்துருக்கிறது கொஞ்சம் உட்காந்து அப்படியே பீரோவை திறங்க திறந்து பாருங்கள் யார் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அக்கா கிட்டே திருடினது தங்கச்சிக்கிட்ட திருடினது அண்ணங்கிட்ட திருடின டாக்குமெண்ட்டு அவங்ககிட்ட திருடின புடவை இது நான் கேட்கல ஆனால் வந்துச்சு எப்படி கால் நடந்து வந்துச்சா இன்னைக்கு நிறைய மூடி போட்டு உக்காந்துருக்கு வீட்டுக்குள்ளே கூடாரம் இது திருந்துகிற காலம் ஆண்டவர் சொல்கிறாரு கொடுத்துரு லாபன்ட்ட கொடுத்து அனுப்பிடு ஏன் இந்த சுருபம் வழியில் உன்னை கொன்னுடும் இந்த இந்த விக்கிரகம் உன்னை கொன்னுடும் இந்த திருட்டு உன்னை கொன்னுடும் பார்த்தீங்களா அவ திருடிட்டு வந்தா அடுத்த வாழ்க்கையில் வந்தது என்ன தெரியுமா போய் இதை அடுத்தடுத்து பாவத்தை பிறப்பிக்கும் அந்த விக்கிரகம் அடுத்த அடுத்த பாவத்தை பிறப்பிச்சிகிட்டே போகும் லாபான் வந்து கேட்கும்போது அடுத்து ஒன்று சொல்கிறான் பொய் என்னது நான் ஸ்ரீகளுக்குள்ளேய வழிபாட்டில் இருக்கிறேன் என்னால் எழுந்திரிக்க முடியல பொய் அடுத்து பொய் கணவனுக்கு கூட தெரியாமல் பொய் பாவம் அவன் இன்னசென்ட்டாக சொல்கிறான் என்கிட்ட யாருக்கிட்டேயும் கிடையாது நாங்கள் அத்தனை பேரும் வந்து எதுவுமே எடுக்கலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் மூடிப்பட்டு வச்சிருக்கியோ யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா உன் பிரயாணத்தை கத்தனை முடிச்சு போடுவார் பிரயாணம் பூரணப்படாது பரலோகத்துக்கு போகணும் நான் பரலோகத்துக்கு போகணும் என் சபா பரலோகத்துக்கு போகணும் நாங்கள் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தினா கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் அதை மூடி போடாதீங்க அதை வெளியரங்கமாக்குங்க சவுலுக்கும் தாவிதங்காக தான் வித்தியாசம் சாமுவேல் வந்து சொல்கிறாரு ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குறதே உடனே மூடி போடுறார் சவுல் என்ன மூடி போடுறாரு தெரியுமா இது உம்முடைய தேவனுடைய கர்த்தருக்கு ஆராதனைக்கு பலிக்கென்று வச்சுருக்குறோம் செத்துப்போனா பவுல் வழியில் செத்தே போனான் அதுதான் சொல்ல வரேன் மூடி போடாதீங்க அதே நேரத்தில் தாவித்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆட்டுக்குட்டியை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான் அவன் சொல்கிறான் நானே அந்த மனுஷன் ஓப்பன் பண்ணாம பாருங்க எஸ் நான் தான் உன் ராஜ்ய வாரம் நிலைக்கும் என்று கத்தர் சொன்னார் அதாங்க நடந்தது பாவத்தை ஒத்துக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வீணாக போகாது அதை கத்தர் மன்னிக்க வலமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஒப்புறவாகிற ஆண்டவரேன் நான் அதை தருவதற்கு தயாராக இருக்கிற நான் அதை விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க நம்முடைய பிரயாணம் பூரணப்படும் நம்முடைய பிரயாணம் காணானுக்குள்ளே போய் முடியும் வழியில் செத்து போன இசை அல்ல காணாளுக்குள் பிரவேசித்த யோசுவா காலையை மாதிரி நாம் மாறணும் அதுக்கு தான் கத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார்